மேட்பாஸ் நேரில் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். அதாவது கொரோனா தடுப்பூசி வந்து தேவைப்படும் போது இந்தியர்களுக்கு கொடுக்காமல் வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்த மோடி அரசாங்கத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெல்லியில் போஸ்டர் ஒட்டின கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை, ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 17 பேரை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும். இந்த அரெஸ்டை கண்டித்து ராகுல் காந்தி பதிவிடுறாரு. என்ன பதிவுன்னா அரெஸ்ட் மீட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்விட்டரில் ஹேஷ்டாக் பண்ணுறாரு. அவர் வந்து அரெஸ்ட் மீட்டுன்னு ஹேஷ்டாக் பண்ணதை உடனே அதுக்கு ஆதரித்து தமிழ்நாட்டில் வேலை வெட்டி இல்லாத, நடிப்புக்கு வாய்ப்பு இல்லாத ஓவியா அவர்கள் வந்து அதை வந்து இன்னொரு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி சொன்னதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவங்க ட்விட்டரில் என்ன பண்ணி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் கைது செய்யுங்கள், இது என்ன ஜனநாயகம், அரெஸ்ட் மீ ஆல்சோ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ட்விட்டரில் பதிவு செய்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு, அதுக்கு எதிர்ப்பு செய்கிறதா ராகுல் காந்தியோட வேலை. ஏன்னா அவரோட வேலையே ட்விட்டு போகிறது மட்டும்தான், களத்தில் இறங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி களத்தை இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா இன்றைக்கி வந்து கேரளாவில் படுதோலி அடைஞ்சிருக்க மாட்டாங்க, கேரளாவில் மேற்கு வங்கத்தில் பெரிய முட்டை போட்டிருக்க மாட்டாங்க. 40 சீட் வென்றெடுத்த மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி காங்கிரஸ் பெரிய முட்டையை போட்டிருக்குது, இடதுசாரி கட்சிகள் அவங்க கூட்டணி வைத்து. இங்கே வந்து ரெண்டு பேர் நேர் எதிராக சண்டை போடுவாங்க, வேணால் மேற்கு வங்கத்தில் எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி கைகுலிப்பாங்க. அது மக்கள் புரிந்து கொண்டு அவர்கள் முட்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இடதுசாரிகளும் காங்கிரஸும் இல்லாத ஒரு மாநிலமாக மேற்கு வங்கம் உருவாக்கப்பட்டு விட்டது. மம்தாவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்கட்சியாக பிஜேபி அங்கே வந்து விட்டதில் மாற்று இல்லை. இங்கே உங்களுக்கு வழக்கம் போல தெரியும், இங்கே திமுகவோட சவாரி செஞ்சு ஒரு 18 இடத்துல வென்றெடுத்துட்டாங்க. அங்கே அசம்பிளி தோத்தாங்க, பிஜேபி ஆட்சி அமைஞ்சிருச்சு. ஸோ இவரோட கட்சியை வளர்க்கறதுக்கான வேலைகளை பூத் வைஸ் இறங்கி செய்யாமல் ஏசி ரூமில் உட்காந்து ட்விட்டு போகிறதோடு அவர் முடிச்சுப்பார். சரி, இவங்க தான் ட்விட்டு போடுறா, இவர் வேலையை அதை விட்டுட்டாங்கன்னா, இதற்கு ஆதரவாக தடுப்பூசினா என்னன்னு தெரியாது, இந்திய அரசியல்னா என்னன்னு தெரியாது, என்ன விஷயத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு அடிப்படை அரசியலை பற்றி தெரியாத நடிகை ஓவியா திமுகவிடம் படம் வாங்கி கொண்டு அவங்க வந்து ட்விட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. என்னையை அரெஸ்ட் பண்ணுங்க, மீ டூ ஆல்சோன்னு சொல்லி அவங்க ட்விட்டில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக போட்டு இது என்ன ஜனநாயகமாக கேட்குறாங்க. ஏற்கனவே திரு ஓவியாவுக்கு நம்ம கண்டன குரல் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கோம். 2,800 கோடி மதிப்புள்ள தமிழக அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக திரு மோடிஜி அவர்கள் டெல்லியிலிருந்து சென்னை வந்தபோது, தமிழ்நாடுக்கு வந்தபோது கோபேக் மோடின்னு சொல்லி ட்விட்டரில் பதிவிட்டவங்க தான் ஓவியா. அதற்கே நம்ம வழக்குகள் போட்டோம். ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கு செல்வதற்கான அதிகாரம் படைத்திருக்கிறார், எந்த மாநிலத்துக்கு அவர் வந்து செல்லலாம், அப்படி ஒரு பிரதமர் ஒரு நலத்திட்ட உதவியை தொடங்க வரப்போ கோபேக் மோடி நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை கொடுத்து வழக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அதே ஓவியா திரும்பவும் வேலை வெட்டி இல்லாமல் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு, காங்கிரசுடன் பணம் வாங்கி கொண்டு என்னையும் கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தடுப்பூசி பற்றி திரு ஓவியா அவர்களுக்கு என்ன தெரியும், இதை நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு வந்து நம்ம தமிழ் இந்தியாவில் 2 இடத்துல தடுப்பூசி வந்து அதிகமாக தயார் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சீரம் இன்ஸ்டியூட், உங்களுக்கே தெரியும், போனால அவங்க வந்து கோவிஷீல்டுன்னு சொல்லி ஒரு தடுப்பூசி தயார் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஹைதராபாத்தில் உங்களுக்கே தெரியும் கோவேக்சின் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கே தெரியும் அந்த இதுவும் பாரத் பயோடெக் வந்து கோவேக்சின் அவங்க தயார் பண்ணுறாங்க. ஆனால் தடுப்பூசி வந்து உலக நாடுகள்லாம் கண்டுபிடிக்க முடியாத அந்த சூழ்நிலையில், இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் உலக சுகாதார நிலையமும் WHOன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த்து நிலையமும் ஒரு உடன்பாடு ஏற்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு தடுப்பூசி தயார் பண்ணாலும் அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தடுப்பூசிகளை தடுப்பூசி தயார் பண்ணாத நாடுகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் சொல்லி உலக சுகாதார நிலையம் வந்து அறிவிக்கிறது. உலக நாடுகள் ஐநா சபை அதை வலியுறுத்துது. அதை மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் கவுன்சிலும் அதை வலியுறுத்துறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இந்த தடுப்பூசியில் ஒரு குறிப்பிட்ட தடுப்பூசியை நீங்கள் எந்தெந்த நாடு தடுப்பூசி கண்டுபிடிக்காமல் அவர்களுக்கு ஆளாகிறதோ, எந்தெந்த நாடு வந்து கஷ்டப்படுறாங்களோ அந்த நாடுகளுக்கு ஒரு 15% தடுப்பூசியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இது ஒரு கான்செப்ட். அதனால தான் மோடிஜி அவர்கள் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் தேவையின் போக மிச்ச தேவையில் எந்தெந்த நாடுகளில் வந்து கொரோனாவால் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு. சில நாடுகளுக்கு நம்ம இலவசமாக கொடுத்தோம், இலங்கைக்கு இலவசமாக கொடுத்தோம், பங்களாதேஷ்க்கு இலவசமாக கொடுத்தோம், பாகிஸ்தான் இலவசமாக கொடுத்தோம், மாலத்தீவு கொடுத்தோம், ஆப்கானிஸ்தான் கொடுத்தோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பர்மா கொண்டு நம்மளை இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தெற்காசிய நாடுகளுக்கும் நாம் தடுப்பூசியை கொடுத்தோம். பல நாடுகளுக்கு 153 நாடுகளுக்கு தடுப்பூசியை வென்று விலக்கி கொடுத்து அதன் மூலம் அந்நிய செலவணியை ஈட்டினோம். அந்த டைமில் வந்து தடுப்பூசி வந்து போட்டுக்கங்க மத்திய அரசு இங்கே பண்ணுறப்ப, இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதிமாரன் என்ன சொல்கிறாரு, நாங்களாம் எலிகளா,
முதல் தடுப்பூசியை வந்து பிரதமர் தானே போட்டுக்கணும், முதல் தடுப்பூசியை ஜனாதிபதி தானே போட்டுக்கணும், முதல் தடுப்பூசியை பிஜேபி எம்பி தானே போட்டுக்கணும், எங்களை எலிகளாக வைத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் போட்டுக்க மாட்டோம்னு சொல்லி தப்பான பரப்புரை பண்ணார். இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் சொன்னார், உங்களுக்கே தெரியும் விவேக் அவர்கள் இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம்னு சொல்லி ஒரு தப்பான பரப்புரை பண்ணார். காங்கிரஸுடைய ஆதரவு பெற்ற ஆளுநர் சட்டீஸ்கர் மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க, சட்டீஸ்கரில் அவங்களும் அது என்ன சொல்கிறாங்க, இந்த முதலமைச்சர் இந்த 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 தமிழ் இந்தியாவில் இப்போ வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கோவேக்சின் ஆகட்டும் கோவிஷீல்டு ஆகட்டும் முழுமையாக பரிசோதனை செய்யப்படலை, அதனால் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் தடுப்பூசி யாருக்கும் போட மாட்டோம்னு சொல்லி சட்டீஸ்கர் முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? இப்படி தடுப்பூசிகளை பற்றி அவதூறாக பொது தளத்தில் மக்களிடம் சொல்லி மக்களிடம் வந்து தடுப்பூசி போகிறதை தடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள். இதில் எதனா மாற்று இருக்கா? அது இல்லாமல் ஒரு தடுப்பூசி இங்கே வந்த பிறகு அது முறையாக யாருன்னா போட்டாங்களோ அது எவ்வளோ வீணடிச்சாங்க. ஒரு டோஸில் ஒரு டோஸ் வந்துன்னா அதில் 6 பேர் போடலாம். அந்த டோஸ் வந்த பிறகு அந்த டோஸோடைய நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் அந்த டோஸ் உயிராக இருக்கும். நீங்கள் 6 மணி நேரம் தொடர்ந்து 6 பேர் தொடர்ந்து இல்லாமல் 2 பேர் போட்டுட்டு மிச்சம் 4 பேர் வரலன்னா அந்த டோஸு கீழே தான் போடணும். ஏன்னா திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது, அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் அது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு பிரதமர் அவர்கள் போட்டுக்கொண்டு எல்லாரும் போடுங்க போடுங்கன்னு வலியுறுத்துறப்ப இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் போடாதீங்க போடாதீங்க அதன் மூலம் வந்து நம்ம வந்து எலிகள் மேலே டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தப்பான பரப்புரையை பண்ணிய இவர்கள் இன்றைக்கு தடுப்பூசி கிடைக்கல கடுப்பூசி கிடைக்கலன்னு சொல்லி எல்லாருமே போய் போய் அலையிறாங்க. இன்றைக்கு வந்து பிரதமர் அவர்கள் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் குறிப்பாக வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம், முன்கள பணியாளர்களுக்கு தான் முதல்ல கொடுப்போம், போலீஸு செவிலியர்கள் அப்புறம் வந்து டாக்டர்ஸு தூய்மை பணியாளர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்களாம் முன்கள பணியாளர்கள் இவர்கள்லாம் தடுப்பூசி கொடுத்த பிறகு திருப்பி அடுத்த ரிட்டர்ன் வராரு, 45 வயதுக்கு மேலே இருக்கவங்க வயதானவர்கள் தான் கொடுப்போம் அடுத்த சேஞ்ச் வராரு, அதுக்கப்புறம் தான் மோடி அவர்கள் போட்டுக்கிறாரு, திருப்பி அடுத்த சேஞ்ச் தான் நீங்கள் ஒன்றுலேருந்து 18 வயசு மேலே இருக்கவங்களாம் தடுப்பூசி போடணும்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வராங்க. படிப்படியாக பிளான் படி தன்னுடைய ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே உள்ளே வந்துட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாத ஓவியா போன்ற அரை வேக்காடுகள் இந்த மாதிரி பிரதமரை வந்து அவதரிச்சு இது என்ன ஜனநாயகமா அரெஸ்ட் மீட்டு வாசம் உங்களை அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க, உங்களுக்கு மேலே வழக்கு கொடுத்தா உங்களை அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. எதுவுமே தெரியாது, அரசியல்னா என்ன, தடுப்பூசினா என்ன, எவ்வளோ தயாரிக்கிறாங்க, யார் தயாரிக்கிறாங்க, இது எங்கே போகுது, எதுக்கு கொடுக்கணும். நாம் தயாரித்த தடுப்பூசிகளை பிரதமர் நான் வீட்டில் எடுத்து போய் வச்சுக்கிட்டாரு, உலக நாடுகளில் கொடுக்குறாருங்க, ஐநா சபை கொடுக்க சொல்லுதுங்க, கஷ்டப்படுற நாடுகளுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு தேவைக்கு முதல் நீங்கள் தயாரித்த தடுப்பூசிகள் நம்மளுக்கு தேவைகள் கம்மியாக இருந்தது எல்லாரும் அச்சப்பட்டாங்க. நாம் வந்து தடுப்பூசிகளை தயாரித்து யார் யார் எந்தெந்த நாடுகளுக்கு தயாரிப்பூசி தடுப்பூசி ஒரு 100 தடுப்பூசி நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அதில் 15 தடுப்பூசி உலக நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்காத நாடுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது உலக சுகாதார நிலையங்க, அதை கேட்க மாட்டீங்களா இப்போ நீங்கள்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஏசி ரூமில் உட்காந்து ட்விட்டு போன்ற வேலையே போன்ற ராகுல் காந்தியில் போடுறதை இந்த ஓவியா போன்ற அற வேக்காடுகள் அதை ரீட்வீட் பண்ணி நானும் இதுக்கு ஆதரிக்கிறேன், மீ அரெஸ்ட் மீட் ஆல்சோ, இது என்ன ஜனநாயகமா, என்ன உங்களுக்கு ஜனநாயகம், என்ன தெரியும் உங்களுக்கு, பிரதமர் வந்தால் கோபேக் மோடி போடுறீங்க, உங்களுக்கு நீங்கள் அரசியலில் ஒரு சினிமாவில் மிகப்பெரிய நிலையை பெற்றுவிட்ட மிகப்பெரிய ஒரு நடிகையா நீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை எதனா ஒரு மீடியா மல்றதுக்கு தீனியா, இல்லை காங்கிரஸ் கிட்ட பணம் வாங்கி கொடுத்து வேலை பண்ணுறீங்களா, இல்லை திமுக ஐடிவிங்களை சித்தார்த்த செஞ்சு செய்கிறார அந்த மாதிரி ஐடிவிங்களை செஞ்சு செய்யுங்களா, உங்களுக்கு இது தேவையா? உங்களால் கொரோனாவில் ஒரு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு உங்களால் உணவளிக்க உங்களுக்கு துப்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, அதை செய்ய துப்பு இல்லை. எங்கேயோ உட்காந்துட்டு அறம்போதை நாயினி ஏதோ ஒரு இதில் போதையை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ட்விட் பண்ணுறேன்னு சொல்லி ட்விட் பண்ணி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து வலைதளத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க, அதுதான் உண்மை. உங்களுக்கு நடிக்கப்படுக்க கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அரசியல் தெரிந்தால் அரசியலில் மாற்றமைக்கப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க களத்துக்கு வாங்க, நில்லுங்க, வெண்டடுங்க, சட்டசபை உறுப்பினராங்க, போய் சட்டசபையில் போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். அதை விட்டாமல் ஏசி ரூமில் உட்காந்துட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் இது என்ன ஜனநாயகமாக அரசுமையாக சொன்னால் கண்டிப்பாக ஓவியா போன்ற ஆட்கள் கைது செய்யப்பட வேண்டும், பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் அவர்கள் வழக்கு தொடருவாங்க, இந்த மாதிரி ஆளை கைது செஞ்சால் தான் இனிமேல் இந்த மாதிரி அறவைக்காடுங்கெலாம் பொதுதளத்தில் வந்து பேசாது. அடுத்த ஒரு அறவைக்காடு வந்துன்னா சித்தார்த், அவர் என்ன சொன்னார் உங்களுக்கே தெரியும், அதாவது யோகி ஆதித்யநாத் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து படுக்கை வசதிகளும் ஆக்சிஜன் வசதியும் தரப்பட்டு விட்டது, இந்த தடுப்பூசிகள் முறையாக கொடுக்கப்பட்டுன்னு ஒரு ட்விட் போட்டால் பொய் சொன்னால் அற விழும். யார் ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை யோகி ஆதித்யநாத் யூபியோட முதலமைச்சரை பொய் சொன்னால் அற விழும் போட்டதுன்னா இங்கே பாஜக சொன்னவர்கள் எல்லாம் ஃபோன் போட்டு அவரை கிளி கிளி கிழிச்சாங்க. நீங்கள் யார், உங்களுக்கு அரசு நிர்வாகத்தை பற்றி என்ன தெரியும்? உடனே தடுப்பூசி எங்கடா டே, உடனே அடுத்த ட்விட்டரில் போடுற தடுப்பூசி எங்கடா டே, இப்போ கேட்குறோம். இப்போ நீங்கள் திமுக ஐடிவிங்கில் வேலை செஞ்சீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் இணையதளத்தில் வந்துருச்சு. சித்தார்த் அவர்களே பிணம் பொதிக்க சுடுகாட்டில் இடமில்லையே, எங்கடா போன நீ டே,
அதாவது தடுப்பூசிக்கு கொடுத்தாலும் வந்து திமுக முறையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. எங்கடா போய் இதை கேள்வி கேட்காம எங்கடா போன சித்தார்த்து டே இப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. முறையாக ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கல, மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக எல்லா இடத்துலையும் மருந்து கிடைக்காம ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்காம அலையிறாங்களே, இதை பற்றி டுட்டு போடாமல் இருக்கே எங்கடா போன சித்தார்த்து டே அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள் வலைதளத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. முறையாக நிதி கொண்டு போய் சேர்க்கவில்லை, ஆக்சிஜன் கொண்டு போய் கேட்கல, படுக்கை கொண்டு போய் சேர்க்க முடியல. இன்றைக்கு சுடுகாட்டில் புதைக்கிறதுக்கு வந்து பணத்துக்கு வந்து டோக்கன் கொடுக்குற அவநிலையை நோக்கி தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு கண்டன குரலை போட வேண்டும் தான்டா சித்தார்த்த டே எங்கடா போன டே அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் போன்ற ஆட்கள்லாம் ட்விட்டரில் போட்டு மிதிக்கிறாங்க. நாம் வைக்கக்கூடிய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன அரசியலுடைய பண்பு தெரியும், என்ன அரசியல் அறிவு தெரியும்? திமுகவிட ஐடி நீங்களை பணத்தை வாங்கி கொண்டு யோகி ஆதித்யநாத்தை போய் அரைவன் சொன்னீங்களே, உங்களை அரைஞ்சா யூபியில் உங்களை விட்டுருவாங்களா? தமிழ்நாடு தாண்டி போனால் உன்னை யாருக்கு தெரியும்? இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் யோகிநாத்தை அரைவன் சொன்னீங்களே திரு சித்தார்த் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேண்டமிக் பிடிக்கல, என்ன அவல்நிலை போயிட்டு இருக்கு, பணத்தை புதைக்க இடம் இல்லை, கொரோனாவில் நம்பர் ஒன்று மாநிலமாக வந்துருச்சு, இன்றைக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடாக இருக்குது, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வரிசையாக ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிறவங்களாம் இறந்து போகிறாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் மரத்தடியில் போய் வைத்தியம் பார்க்குறாங்க, எல்லா இடம் சுடுகாடும் நிரம்பி விட்டது, எங்கேயுமே வந்து பற்றாக்குறை பற்றாக்குறைன்ற மரணம் அவங்களை கேட்டுட்ருக்கு. இதை பற்றி கேள்வி கேட்டு டுட்டு போடுறா சித்தார்த்தை எங்கடா போட நீ டே அப்படின்னு நாங்கள் கேள்வி முன்வைக்கிறோம். இதுக்கு சித்தார்த்த பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.